நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலங்களாக தமிழ் சினிமாவில் வெளியாகக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடும் விமர்சனங்களை சந்திக்குது, தோல்வி படங்களாக அமையுது. அதுக்கு காரணம் யூடியூப் விமர்சகர்கள் தான் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் தரப்புல சொல்லப்படுது. அது உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் நடித்து வெளியில் வந்த திரைப்படம் தான் கங்குவா. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை சந்தித்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் நிறுவனங்கள் வந்து தவறான செய்திகளை வந்து மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க அப்படின்ட்டு இந்த தயாரிப்பாளர் தரப்பு வந்து சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மிகப்பெரிய முதலீடுகள் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்ட்டே கொண்டு போயிடுறாங்க. அது வந்து உண்மையில் மக்கள் ரசிக்கிறது பிரம்மாண்டமா இல்லை நல்ல கதையா அப்படிங்கிறத சமீபத்தில் வெளியான இரண்டு திரைப்படங்கள் வந்து நல்ல ஒரு எது உதாரணமாக இருக்குது. வாழை லப்பர் வந்து இந்த இரண்டு திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீடுகள் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தான். அந்த இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய வசூலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூர்யா அவர்கள் நடித்த கங்குவா திரைப்படம் ஏன் வந்து சரிவை சந்திச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் வந்து பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் இருந்ததே ஒழிய நேர்த்தியான கதையோ திரைக்கதையோ இல்லை அப்படிங்கிறது எல்லோருடைய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. மிகப்பெரிய பொருட்சேதல் எடுத்தாலே படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரம்மாண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நல்ல கதைக்கு தர்றதில்லை. படம் வந்து பிரம்மாண்டமாக இருந்துட்டாலே, காட்சி அமைப்புகள் பிரம்மாண்டமாக இருந்துட்டாலே படம் ஓடிடும் அப்படின்ட்டு தப்பான ஒரு கால்குலேஷன் போட்டுருக்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான தோல்விக்கு காரணம்னு சொல்லலாம். இந்த லப்பர் வந்து வாழை இந்த இரண்டு திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா மக்களோட அன்றாட வாழ்வியலில் கலந்த கதை அம்சம் கொண்ட படமாக இருந்ததுனால தான் இந்த இரண்டு படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. ஆனால் இந்த கங்குவா திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஃபில்மாக இருந்தாலும் அது வந்து யதார்த்தத்துக்கு ஒத்து வராத படமாக இருந்ததுனால தான் இந்த படம் வந்து மக்களால் கொண்டாடப்படலை. அது மட்டும் இல்லை, அந்த படம் முழுக்குமே ஒரு இறைச்சல் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கங்குவா திரைப்படம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோட் படம் கூட கலவையான விமர்சனம் தான் பெற்றுச்சு. ஆனால் கோட் படம் வந்து விஜயுடைய ரசிகர்கள் வந்து அந்த படத்தை ஓட வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெகட்டிவ் விமர்சனங்களை விஜயோட ரசிகர்கள் உடனுக்குடனே பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா விஜயோட ஃபேன் பேஸ் வந்து அப்படி அதே அளவுக்கு ஃபேன் பேஸ் வந்து சூர்யாவுக்கு இல்லாதனால இந்த திரைப்படம் வந்து கடுமையான விமர்சனத்தை சந்திச்சிருக்குது. ஸோ இனிமேலாவது இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா வந்து அறவே தெரியாதான் தெருக்கோணலாக இருக்கு, அதனால நான் ஆடமாட்டேன்னு சொல்கிற ஒரு மீனிங் தான் அது. அதே மாதிரி தான் நல்ல கதையம்சம் இருந்துச்சுன்னா சின்ன முதலீடுகள் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, பெரிய முதலீடுகள் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, கதை அந்த கதையை நம்பி வர்ற இயக்குநர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து மிக நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒரு இந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தான் இந்த யூடியூப், 10 ஆண்டுகள் கூட வச்சுக்கோங்க, இந்த 10 ஆண்டுகளாக தான் யூடியூப்போட ஆதிக்கம் இருக்குது. படம் வந்த அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேயே விமர்சனங்கள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு முன்னாடியே பல திரைப்படங்கள் வந்து தோல்வியடைஞ்சிருக்கு அந்த யூடியூப் இல்லாத காலகட்டத்தில். அது எப்படி அந்த படங்கள்லாம் தோல்வியடைஞ்சின்னு நினைக்கிறீங்க? அந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களோட விமர்சனங்கள்னால தான் அந்த படங்கள் எல்லாம் தோல்வியடைஞ்சது. யூடியூப் இல்லாத காலகட்டத்திலே அந்த படங்கள் தோல்வியடைஞ்சது அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப எளிதான விஷயமா போயிடும். ஸோ அதனால் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல கதையம்சம் கொண்ட இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்களாக அமையும். நீங்கள் பக்கத்தில் உள்ள கேரளா மாநிலத்தில் நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளா சினிமா துறையில் எந்த இயக்குநரும் பிரம்மாண்டமாக கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அந்த மக்களோட வாழ்வியல் சம்மந்தப்பட்ட காட்சிகளாக தான் வச்சுருப்பாங்க. அந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீரியல் டோனில் இருக்கும், ஆனால் அந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அது அந்த மக்களோட வாழ்வியலோட கலந்த கதையாக இருக்கிறதுனால அந்த படங்கள் நிறையவே வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அறிமுகம் இல்லாத நபர்களாக தான் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த திரைப்படம் வந்து வெற்றி பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு நல்ல கதையமைப்பு அந்த படத்தில் இருந்தது. அதனால தான் அந்த படம் வெற்றி பெற்றுச்சு.
ஸோ இனிமேலாவது தமிழ் திரையுலகில் இன்னும் நிறைய இயக்குநர்கள் இருக்கிறாங்க, நல்ல கதைகளை வச்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்காத இயக்குநர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மூத்த நடிகர்கள் வந்து ஃபேன் பேஸ் அதிகமுள்ள நடிகர்கள் வாய்ப்பு கொடுத்தா வந்து அவங்க உண்மையிலே நல்ல கதைகளை வச்சு இன்னும் நிறைய நிறைய வெற்றி படங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வாழை, இந்த லப்பர் பந்து போன்ற படங்கள் இன்னும் நிறைய மிக முக்கிய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் வந்து நடிகர்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாத எந்த இயக்குனர் படம் எடுக்கிறாரோ அந்த இயக்குனரோட படங்கள் தான் வெற்றி பெறும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாரஞ்சித், வெற்றிமாறன், தாசே ஞானவேல் மற்றும் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்களே ஒழிய கதாநாயகனுக்கு இல்லை. அதனால் அவங்களுடைய படங்கள் ஆவரேஜாக இருந்தால் கூட அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுது. ஏன்னா அவங்க வந்து அந்த உணர்வோடு கலந்த சினிமாக்களை எடுக்கிறதுனால தான் அவங்களால வெற்றி பெற முடியுது. சூர்யா போன்ற மிகப்பெரிய கதாநாயகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்பு கொடுக்கணும். அதன் மூலமாக சூர்யா அவர்கள் வந்து மீண்டும் தன்னுடைய இடத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதான் நம்மளோட விருப்பம். நன்றி, வணக்கம்.